ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் வேகன்சிஸில் 4 ஸ்கூலுடைய ஜாப் வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பஹ்ரைனில் இருக்கிறத நசீம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதனுடைய ஜாப் வேகன்சிஸ் தான். இந்த மாதிரி யூஆர்எல்லுன்னு நீங்கள் வெப் அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் பேஜ் கூட இங்கே ரைட் கார்னரில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து இன்டர்நேஷ்னல் பேக் கரிக்குலர் வேர்ல்டு ஸ்கூல், அதாவது பஹ்ரைனில் இருக்குது. இதில் வந்து நர்சரியிலேருந்து கிரேட் 12 வரைக்கும் இருக்குது. இவங்க வந்து கரண்ட் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் 2020 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஸ்கூலுடைய ஜாப் வேகன்சிஸ். இங்கே உங்களுக்கு பர்டிகுலராக எதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெரியணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அப்ளை பண்ணேன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே கிடச்சிரும். அவங்க என்ன மாதிரி கேண்டிடேட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி கான்ட்ராக்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இப்போ அதாவது இன்டர்நேஷ்னல் பேக் கரிக்குலரேட் ப்ரோக்ராமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் நாட் மேண்டேட்டரி. இது எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. என்ன அவங்க வந்து அதாவது கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸு, அவங்க என்ன ஆஃபர் பண்ணுவாங்கங்கிறதையும் இதிலேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட பேச்சுலர் டிகிரி அண்ட் டீச்சர்ஸ், அதாவது உங்களோட பிஎட் டீச்சர் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே மெயில் பண்ணணும். எப்படி அப்படின்னா உங்களோட சிவி அண்ட் ஃபோட்டோ, உங்களோட குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களோட சர்டிஃபிகேட், ரெஃபரன்சஸ், இது எல்லாமே மெயில் பண்ணணும். எந்த மெயில் ஐடிக்கு அப்படின்னா jobs@nisbah.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். அதை தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறது ஈஸி தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லிங்க் பிலோ த வியூ த ஆப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரு. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் மறுபடியுமே, இது எல்லாமே அதாவது டீச்சர் சர்டிஃபிகேட் பிஎட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 5 இயர்ஸ் இருக்கணும். என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்கைப் இன்டர்வியூ தான் நடக்கும். உங்களோட டிகிரி, பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட ஸ்கைப் ஐடி நம்பர், அட்லீஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கணும். இது எல்லாமே அதில் நீங்கள் கொடுக்கணும் கிளியராக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடியும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். வேறு ஏதாவது இந்த ஸ்கூலை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடச்சிரும். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது அப்ளை பண்ணுறது ஈஸி தான். இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்லி ப்ரைவேட் ஸ்கூல், துபாயில் இருக்கிற டெல்லி ப்ரைவேட் ஸ்கூல், இதனுடைய ஜாப் வேகன்சிஸ். இதில் வந்து 3 விதமான ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இவிஎஸ், இங்கிலீஷ் டீச்சர் அண்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இது எல்லாமே March 24 and 28 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் வேகன்சி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுலேயுமே டிகிரி ப்ளஸ் பிஎட் இருக்கணும். இது வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம், அதனால் சிபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் இந்த 3 போஸ்ட்டுக்குமே. இதில் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்ளிகேஷன் டெட்லைன் என்ன அப்படிங்கிறது இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூலில் ஃப்யூச்சர் வேகன்சிஸ்க்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் யூ விஷ் டு அப்ளை ஃப்யூச்சர் ஜாப் வேகன்சி இன் தி ஸ்கூல், ப்ளீஸ் கிளிக் ஹியர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வேகன்சிஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஃப்யூச்சர் வேகன்சிஸ் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களே காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் இங்கிலீஷ் டீச்சர் அப்ளை பண்ணுறேன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களோட ஃபோட்டோ வேணும், மற்றபடி இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்டரி. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இது அப்ளை பண்ணுறது பாருங்கள். அடுத்ததான நம்ம 3வதாக பார்க்க போகிற ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபல் இங்கிலீஷ் ஸ்கூல். இதுவுமே வந்து துபாயில் இருக்கிற ஸ்கூல் தான். இதில் கேரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் வேகன்சிஸில் இங்கிலீஷ் அண்டு கேஜி இஒய்எஃப்எஸ் டீச்சர் அண்ட் ஜியாகிரஃபி அண்ட் ஐசிடி கோஆர்டினேட்டர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பிஎட் இருக்கணும், டிகிரி இருக்கணும், 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லா போஸ்டிங்க்குமே சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிவி அண்ட் ஃபோட்டோவை மெயில் பண்ணணும். எந்த மெயில் ஐடிக்குன்னா கேரியர்ஸ் @ GE ஸ்கூல் UAE.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள்
மெயில் பண்ணும். இதில் இருக்கிற வேகன்சிஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் மெயில் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு சில ஸ்கூல்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஜாப் ஸ்கில்ஸ் எல்லாம் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் உங்களுடைய ஸ்கில்ஸ் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அப் மேட்சஸ் யுவர் ப்ரொஃபைல் தென் தே வில் கான்டாக்ட் லைக் தட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து மூணாவது ஸ்கூல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அபுதாபியில் இருக்கிற ஸ்கூல். இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருக்காங்க பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட், அதாவது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க என்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, டியூஷன் ஃபீ வந்து உங்களோட சில்ட்ரனுக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ், எண்ட் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட், ஆனுவல் ஃப்ளைட், அப்புறம் லீடர்ஷிப் அட் த ஸ்கூல் க்ரூப்ஸ், இது எல்லாமே வந்து அதில் அவங்க ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் வேகன்சிஸ் என்னென்ன பாருங்கள். ஆர்ட் டீச்சர், கீ ஸ்டேஜ் 3 IGCSE கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமானிட்டிஸ், சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இது எல்லாமே வந்து இந்த ஸ்கூலுடைய ஜாப் வேகன்சிஸ். இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்ட் டீச்சர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க என்ன லொக்கேஷன், எவ்வளோ கான்ட்ராக்டு, சேலரி, அவர்ஸ், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறதையும் இங்கேயே சொல்லியிருக்காங்க. எப்போ போஸ்ட் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பர்சன் ஸ்பெசிஃபிகேஷன் மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபைட் டீச்சர் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், அதாவது ஒரு சில சப்ஜெக்ட்க்கு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூகே கரிக்குலமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து போலீஸ் செக் அண்ட் கிளியரன்ஸ் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை அப்படின்னா ஃபாஸ்ட் அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும், அது ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஜஸ்ட் ஃபில் பண்ணி ஷார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு, அதாவது உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு இந்த மாதிரி, ப்ளீஸ் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி, வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுடைய சிவி, உங்களுடைய பர்சனல், ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுடைய சிவி அப்லோட் பண்ணும், அடுத்தது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் ஃபில் பண்ணும். டிக்ளரேஷன் கடைசியாக கொடுத்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்துடும், அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜாப் வேகன்சிஸ் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வேலை தேடிட்டுருக்க ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஒரு வேகன்சிஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.